நவகோல்மகிழ்ந்து நன்மைகளை திர வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிம்ம ராசியோட 2020 ராசி பலன். நேர்மைக்கு பேர் போன நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் கொண்ட 9 பாதங்கள் கொண்ட ராசி இது. நல்ல ராசி, பவர்ஃபுல் ராசி, சூரிய மண்டலத்தோட முதல் ராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு கலை ரசனையும் துல்லியமான அறிவும் பிறருக்கு போதிக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும் நீண்ட தூர பயணங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நீண்ட தூர வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது. நீண்ட தூர பயணங்களும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சுயகௌரவம் இல்லாத சிம்மராசிக்காரர்களை பார்ப்பது அரிது. ஸோ அந்த அப்படி ஒரு ப்ரௌட் இருக்கும் உங்களுக்கு, அது ஈகோன்னு சொல்லக்கூடாது, ஒரு ப்ரௌட். பொருளாதாரம் சரி, உணர்ச்சி ரீதியிலும் சரி, கொடுப்பதில் அவர்களை மிஞ்ச முடியாது. அது பணம், காதல் அல்லது பழி உணர்வாக இருந்தாலும் சரி, உங்களை நாடி வருபவர்களை ஆதரிக்கக்கூடியவர் சிம்மராசி நண்பர்களே. தலைமை தாங்கும் எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும். பத்திரிகை தொடர்புடைய தொழில்களும் மீடியா அந்த மாதிரி அரசியல், அரசியலை நிர்வகித்து நடத்த செல்லக்கூடிய ஆற்றலும் உருவாகும். ஆனால் பெரிய தலைவர்கள்லாம் வந்து சிம்மராசி கிடையாதுங்க, ஏன்னா இந்தியாவில் பிகாஸ் அந்த சொல்லிக் கொடுத்த ஐஏஎஸ்லாம் மோஸ்ட்லி சிம்மராசியாக இருப்பாங்க. ஏன் பெரிய பெரிய லீடரு அவங்களோட செக்ரட்டரி எல்லாம் இருப்பாங்க, இந்த திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க இந்தியா வழி நடத்துறது தான், அவங்க எல்லாம் சிம்மராசிக்காக இருப்பாங்க. ஆனால் லீட் ஆகிறதுக்கு கட்சியில் வந்து பதவி வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சனி வலுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அரசியல்வாதிக்கு ஜோசியம் பார்க்கறதுல, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஜோசியம் பார்க்கறதுலன்னு உங்களுக்கு தெரியும். நீ அரசியலை நிர்வகித்து செல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். நீங்கள் எவருடன் இணைந்தாலும் உங்களின் தனித்தன்மையை இழக்க மாட்டீர்கள். அந்த யூனிக்னஸ், அந்த ஐடியை தொலைக்காதவங்க நீங்கள். நீங்கள் விரும்பாவிட்டாலும் தலைமை பொறுப்பு உங்களை தேடி வரும். பொறுப்புகளை ஏற்ற பின் அந்த பதவிக்கு எளிமை வலிமையை சேர்ப்பீர்கள். சில வேளைகள் மற்றவர்களுடைய குறைகளை பலர் முன்பு கேட்டு வருவீர்கள். இதனால் மலைமுக எதிர்ப்புகள் உருவாகிவிடும். என்னன்னா அவங்க குறை வந்து கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு பேச மாட்டீங்க, அப்படியே ரைட்டராக பேசிடுவீங்க, உண்மைதானு சொல்லுவீங்க, கரெக்டு தான். அத்துடன் தங்களிடம் பிடிவாதங்கள் நிறைந்து காணப்படும். படிப்படியாக குறைத்து கொள்வது உங்கள் வளர்ச்சியில் மேன்மேலும் மெருகூற்றும். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவிலே சிம்மராசிக்காரங்க தான் கம்மி வியூஸ், பாக்கி எல்லாருக்கும் நிறைய வியூஸ் இருக்கும். சிம்மராசிக்காரங்க ஆனால் இருக்கிறதுலேயே என்னோடய வீடியோவை அதிகமாக நான் ப்ரைஸ் பண்ணி சொல்கிறது சிம்மராசிக்காரங்க தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு கிடைச்ச வியூஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் இதுவாக சொல்கிறது வேறு ராசிக்காரங்க சொன்னால் அவர் தான் நிறைய வியூஸ் கொடுப்பாங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க எனக்கு கம்மியாக தான் வியூஸ் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த புத்தாண்டு 2020 எப்படி இருக்குன்றத அப்படியே கொஞ்சம், ஏன்னா இது காரணம் என்ன, நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால இதெல்லாம் தேட வேண்டியில்லை, அதுதான் இதோட உண்மை. ஏன்னா சத்தியமாக நேர்மையாக இருக்கும்போது நம்ம நாமளாக இருக்கும், யூனிக்னஸ் இருக்குது, அப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்றது தான் உண்மை. நிறைய சிம்மராசிக்காரங்க ஜோதிடத்தை அணுகிறது இல்லை, அதுவும் சிம்மலக்னம் சிம்மராசிக்காரங்களாக இருந்துட்டாங்கன்னா பரமக்கிருபையை அடைவாங்க. அவங்க இப்போ முன்னோரோட ஆசீர்வாதத்தில் வந்தவங்க, நாங்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு தப்பு கூட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். சரிங்க, இப்போ நம்ம ராசி பலனை பார்த்துருவோம். நவகிரகங்களில் ராஜாவான சூரியன், அவரோட ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதி சூரியனுக்கு நட்பு கிரகமான குரு பகவான் சூரியன் குரு சுபர். திருக்கணிதப்படி 20/11/2020 வரை பஞ்சமஸ்தானமான 5 வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதாலும் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் தங்கும் கிரகமான சனி பகவான் திருக்கணிதப்படி 24/1/2020 முதல் ருண ரோகஸ்தானமான 6 ஆட்சி பெற்று சஞ்சரிக்கவிருப்பதாலும் சர்ப கிரகமான ராகு லாபத்தானமான 11 23/9/2020 வரை சஞ்சாரம் செய்வதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக 2020 இருக்கும், கேரண்டிங்க. முயற்சிகளில் வெற்றியும் எதிலும் துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். கெரியர்லேயே இது பெஸ்ட் டைம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வெற்றிக்கு இதை விட வேறு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். பா, நம்ம ஹெல்த்து கண்டிஷன் நல்லா இருந்து சும்மா சுறுசுறுப்பாக இருந்தோம்னா பிரிஸ்காக இருந்தாலே பேர் பாதி ஜெயிச்சிட்டோம். கேது 5 சஞ்சரிப்பதால் சிலருக்கு வயிற்று பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுன்னு இருப்பது நல்லது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் எளிதில் கை கூடுங்க, கண்டிப்பாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுங்க.
கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த புத்திர பாக்கியம் இவ்வாண்டில் கண்டிப்பாக கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை நவீன பொருட்களை வாங்கி சேர்ப்பீர். உற்றார் உறவினர்கள் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். கெரியரில் இது ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த வருஷம் கெரியரை நல்லா செட் பண்ணிக்கங்க. இதுதான் என்னோட கோல். 4, 5, 2, 3 இருந்தால் கூட தயவு செஞ்சு அதை ஃபோக்கஸ் பண்ணி, இல்லை இது ஒன்று தான், இதுதான் பை லைஃப், இதுதான் என்னோட வாழ்நாளா இது அப்படின்றத இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஆட்கள் அதுக்கான தேவையானதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைச்சிரும். தயவு செஞ்சு கெரியரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருந்து தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு இவையால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். சில நினைத்த இடத்திற்கு மட்டலாகி குடும்பத்தோடு சேருவார்கள். உயரதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். வங்கிகள் மூலம் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைத்து உங்களது நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். வம்பு வழக்குகளில் நல்லதொரு தீர்வு உண்டாகும். ஃபேமிலியும் வெல்ஃபேரும் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சிலருக்கு புத்திர வழியில் பூரிப்பு உண்டாகும். பொருளாதார மேம்பாடுகள், குடும்ப தேவைகள் அனைத்தும் கம்ப்ளீட் ஆகுங்க. இந்த பிரிந்து சென்ற உணவுகள் ஏதோ ரீசன்னால கம் சண்டை கண்டை போட்டு போனோம். நீங்கள் நேர்மையாக தான் இருந்திருப்பீங்க. நான் நேர்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லியிருப்பீங்க. அதை அவங்களுக்கு வருத்தம் வச்சுருக்கோம். இப்போ அவங்களே தேடி வந்து ஒற்றுமையை பாராட்டுவாங்க. இப்போது ஆக்சுவலி டு பி ஃப்ராங்கு, கடன் இஎம்ஐ இதெல்லாம் இருந்தால் கூட நான் இஎம்ஐ வேணான்னு சொல்லக்கூடிய ஆள் தான். ஆனால் திஸ் ஐ டைம் டு கெட்டிய. இப்போ வீடு மனை ஏதாவது வாங்கணும்னா கொஞ்சம் லோன் கீன் வாங்கணும் அப்படின்னு ஒரு நிலை வந்தால் தயவு செய்து கடன் வாங்கி கொள்ளவும். ஏன்னா 6 லட்சம் ராசிக்கு சனி நல்ல வேலை இது. ஆனால் உங்களுக்கு என்னோடய வீடியோ லிங்கில் இது சம்மந்தமாக ஒரு 300 வீடியோ இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த வீடியோவையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல உணர்வுபூர்வமாக புரியும். எம்ப்ளாய்மெண்ட்டு அதில் இருக்கிறவங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா பணியில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்குங்க. அதில் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ரொம்ப நாளாக பாக்கி இருக்கிற அந்த ப்ரமோஷன், இல்லை ப்ரமோஷன் கொடுத்துருப்பான், இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்க மாட்டான், ஆனால் ஸ்கேலுக்கு போயிருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்கேலுக்கு உண்டான இது கிடச்சிருக்கா, இல்லை ஸ்கேலுக்கு ஆனால் சம்பளம் கிடைக்கும், போஸ்ட் கிடச்சிருக்காது, அதெல்லாம் கரெக்டாக கிடச்சிருங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்ச வேலைக்கு கரெக்டான அப்ரிஷியேஷன் பர்ஃபெக்டாக கிடச்சிருங்க. அதனால் என்னென்னா உங்களுக்கு இதில் ரெண்டு பியூட்டி, ஹெல்த்தும் நல்லா இருக்கிறதுனாலையும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும்னாலையும் உங்களால் டெலிவரி நல்லா கொடுக்க முடியும். டெலிவரி நிறையா கொடுக்கும்போது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுனால செய்கிற வேலை வந்து உங்களுக்கு பலுவாக தெரியாது. அதுதான் இதில் பெரிய விசேஷங்க. இந்த வெளியூர் வெளிநாடுக்கு போகிறதுக்கு விரும்புகிறவங்க இப்போ போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட்டு ஆஃபீஸில் போகலங்க, ஆஃபீஸில் ரன் பண்ணலங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க, ஃபாரின் டூர் போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு 10 ரூபா கொஞ்சம் கடன் வாங்கி தான் போகணும். நான் கடனை விரும்பாதவன், வாங்கி போனோன்னா போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அது ஒரு நல்ல நிலை. ஏன்னா நல்ல டைம் இருக்கும்போது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுங்க. இந்த ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ் இதில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்து நல்ல லாபமும் ஒரு ஏதாவது நியூ இன்னோவேட்டிவாக கொஞ்சம் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, ஆனால் ப்ரீ கன்சியூர்டாக இருப்பீங்க, அதை கொஞ்சம் எடுத்துருங்க. நல்ல நல்ல நியூ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நிறைய டெண்டர்ஸ்லாம் புதுசு புதுசாக வரும் உங்களுக்கு, அதை பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறேன், இன்னோவேட்டிவாக பண்ணுறவங்க தான் ஜெயிக்க முடியும். அது காம்படிஷனுக்காக சொல்ல, உங்களோட டயத்துக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்ட்னராக வராங்க, ஈக்குவிட்டியாக வராங்க அப்படின்னா கண்ணை மூடி சேர்த்துங்க. ஷேரை டைலூட் பண்ணலாம் யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. ஷேரை கொடுத்தா தான் வருவான் அப்படின்னா கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். அதே மாதிரி நல்ல நிலையில் இருக்குது கம்பெனி அப்படின்னா இப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. புதுசாக ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஃபண்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டி பொறாமையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு சப்போ மாட்டுறது நல்ல, ஏன்னா பிகாஸ் உங்ககிட்ட அந்த எந்தூசியாசம் இருக்கும், அது இருந்ததுனாலே போதும். நான் இது அப்புறம் இது இல்லாமல் இந்த ஹெல்த்து தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தான் சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்கும் ஹெல்த்து, புது தெம்புடனும் பொலிவுடனும் செயல்படுவீங்க. நீண்ட இது ரொம்ப முக்கிய குறிப்பீங்க. இது வந்து குருவும் சனியும் பாடுறதுனால இதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகுங்க. புதிதாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுபிட்சமாக இருந்தால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்து நேரத்திற்கு உணவு உண்டு. ஏன்னா கொஞ்சம் அன்டைஜிஷன் ப்ராப்ளம் அப்டமன், குரு வந்து குருனால டைஜிஷன் ப்ராப்ளம் வரும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. கேஸ்ட்ரோ வந்து சொல்லுவாங்களே அது கிடைக்கும், இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா
இதான் பெஸ்ட்டுங்க. சரி, லக்கி நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 9ங்க. லக்கி கலர் வந்து ரெட்டும், லக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அண்ட் மண்டே, கல் வந்து மாணிக்கம் அண்ட் முத்து, திசை வந்து கிழக்குங்க. நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு ஒரு சாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவன் தாங்க. அது எப்படி சிவன் அப்படின்னா எல்லா சிவனும் இல்லைங்க, காசி விஸ்வநாதர், அதே மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர். ஏன்னா காசி விஸ்வநாதர் வந்து தண்ணியோடு இருக்கிறவர், யார் வேணால் போய் தண்ணி ஊற்றிட்டு வரலாம், காசிக்கு போனவங்களுக்கு தெரியும். இவர் வந்து அருணாச்சலேஸ்வரர் வந்து நெருப்பே, அப்படியே மலையே நெருப்பு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப சூட்சமாக இருக்குங்க. சொல்கிற மந்திரம் ரொம்ப சின்ன மந்திரங்க உங்களுக்கு. நம்ம மந்திர தந்திர எந்திரத்தில் என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்னதுங்க, ஓம் நமச்சிவாய, இவ்வளோதாங்க உங்கள் மந்திரம். ஆனால் இது எவ்வளோ தூரம் அதிகமாக சொல்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளோ பஞ்சாட்சரம் சொல்லுவாங்க. அது யந்திரம் பஞ்சபூத ஸ்தலங்கள் சென்று, அதான் இப்போ இது வந்துடுச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ மேலே சொன்னதுக்கு ஒரு நாள் தங்கி வழிபடுதல் மிக உத்தமம், முனிந்தால் காசி மற்றும் ராமேஸ்வரம் வரை சென்று வந்தால் மிக உத்தமம். இல்லை இந்த ரொம்ப நாளாக கைலாஷ், கிரேட்டர் கைலாஷ் போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இட்ஸ் அட் ஹை டைம் டு டேக் எ கால், தயவு செஞ்சு போயிட்டு வந்துருங்க. ஆக்சுவலி அந்த எண்ணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க கூட ஒரு தடவை இமாச்சல் போயிட்டு இமயமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்படி இருக்கும், ஏன்னா அவ்வளோ நல்ல டைம் இருக்குங்க. சரி, தந்திரம் அப்படின்னா இது வந்து உங்கள் வாழ்நாள் சாதனை. இந்த அதை நான் இப்போ முன்னாடியே படிக்கும்போதே சொன்னேன், மேலே சொல்லும்போது உங்கள் கரியரை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, கரியரை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்நாளில் இந்த மந்திரம் உங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை மென்மேலும் சிறப்படைய வைக்கும். அது என்ன மந்திரம் அப்படின்னா இந்த வாசி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது, அதை பழகிக்கங்க. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வேறு எந்த யோகம், தவம், தானம், தர்மம், ஓமம், பூஜை, புனஸ்காரம் எதுவும் செய்ய வேணாம், இந்த வாசி யோகத்தை நல்லா பழகிட்டீங்கன்னா ஆயுள் விருத்தி ஆகிடும், செய்கிற காரியம் எது தொட்டாலும் தொடங்கும். அது மாதிரி பண்ணிக்கங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி. Thank you.